நான் உங்கள் அக்கா பென்ட்டா பேசுகிறேன் இந்த நாள்லேயும் நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியோட தலைப்பு என்ன தெரியுமா நாகமானும் ஏழு குளியலும் நாகமானும் ஏழு குளியலும் இந்த நாளுக்கான வேதவசனம் உங்கள் சத்துக்களை சிநேகியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்கள் சத்துக்களை சிநேகியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் மத்தையோ ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் வசனம் மற்றேயு ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் வசனம் வாங்க நம்ம ஸ்டோரிக்கு போகலாம் ஓகே குட்டேஷ் இந்த நல்ல ஸ்டோரியோட ஹீரோ பேர் தான் நாகமான் இந்த நாகமான் அப்படிங்கிறவர் சீரியா அப்படிங்கிற நாட்டில் ஒரு படைத்தளபதியாக இருந்தார் படைத்தளபதினா யார் ஃப்ரெண்ட்ஸ் படைத்தளபதினா தன்னோட நாட்டில் உள்ள மற்ற படை வீரர்கள் அதாவது சோல்ஜர்ஸை கூட்டிக்கிட்டு மற்ற நாடுகளில் போய் அந்த நாடுகள் கூட டிஷ்ஷும் 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 சண்டை போட்டு அந்த நாடை ஜெயித்து அந்த நாட்டில் உள்ள மக்கள் எல்லாரையும் தங்களுடைய நாட்டுக்கு அடிமைகளாக கொண்டு வந்துடுவாங்க அது மட்டும் இல்லை அந்த நாட்டில் உள்ள விலை மதிப்புள்ள பொருட்களான தங்கம் வெள்ளி இன்னும் மற்ற திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து தன்னுடைய நாட்டுக்கு கொண்டு வந்துடுவாங்க இப்படிப்பட்டவங்க தான் படைத்தளபதி அந்த படத்தளபதியாக தான் நாகமான் இருந்தார் இந்த நாகமானை அந்த ராஜா சீரிய நாட் ராஜாவுக்கு ரொம்ப பிடிக்கும் எந்த பொறுப்புனாலும் அவர் ரொம்ப பர்ஃபெக்டாக பெஸ்ட்டாக பண்ணுவார் ஸோ அந்த நாகமான் அண்ணனை அந்த ராஜாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்படி எல்லாருக்கும் பிடித்த நல்ல திறமையுள்ள அப் இருக்கிற எந்த நாகமான் அண்ணனுக்கு தான் ஒரு வியாதி இருந்துச்சு அது என்ன வியாதி தெரியுமா நம்ம ஏற்கனவே பார்த்தோன்னா போன ஸ்டோரியில் குஷ்டரோகம் கரெக்ட் குஷ்டரோக வியாதியால் அந்த அண்ணன் கஷ்டப்பட்டாங்க அந்த அண்ணனுக்கு கை முகம் கால் உடம்ப முழுக்கா வெள்ளை வெள்ளையாக குட்டி குட்டியாக புண்ணு புண்ணாக இருந்துச்சு இதனால் அந்த அண்ணனோட சரீரமே ஒரு மாதிரி துர்நாச்சமாக வீசிச்சு அது மட்டும் இல்லை அந்த அண்ணன் டெய்லி தன்னோடைய ட்ரெஸ்ஸை போடும்போதும் சரி போதும் சரி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஏன் தெரியுமா அந்த ட்ரெஸ்ஸு படும்போது அவங்களுக்கு அந்த புண்ணெல்லாம் ரொம்ப வேதனையாக இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க என்றைக்கு இந்த வேதனை என்னை விட்டு நீங்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப நாளாக கவ கவலைப்பட்டுட்டே இருந்தாங்க இந்த அண்ணனோட வீட்டில் ஒரு குட்டி பொண்ணு இருந்தா அந்த பொண்ணு யார் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாகமான் படை தளபதி இஸ்ரேவேல் தேசத்தில் போய் அங்கே இருக்க ராஜாவோட சண்டையிட்டு அங்கே ஜெயிச்சு அங்கே இருக்க ஜனங்களை தன்னோட நாட்டுக்கு கொண்டு வந்தார் அப்படி அவரை கொண்டு வந்ததில் நிறைய பெரியவங்க வாலிபர்கள் சின்ன பிள்ளைங்களும் ஒரு இருந்தாங்க அதில் ஒரு குட்டி பொண்ணு தான் இந்த நாகமான் பட வீட்டில் வேலைக்காக இருந்தாங்க இந்த குட்டி பொண்ணு தன்னோட எஜமான் நாகமான் இவ்வளோ கஷ்டப்படுறாரே அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி டெய்லி அவங்க படுற கஷ்டத்தை பார்த்துட்டே இருந்தாங்க பார்த்திட்டேருந்து ஒரு நாள் யோசித்தாங்க நம்ம நம்ம எஜமான நம்மளுடைய இஸ்ரோவேலி தேசத்தில் எலிசான்னு சொல்லி ஒரு தீர்க்கதரிசி தாத்தா இருக்காங்கல்ல அவங்ககிட்ட அனுப்பணுன்னா நிச்சயமாக இவங்களுக்கு சுகம் கிடைக்கும் இதை நம்ம நம்மளுடைய யஜமானிய சொல்லுவோமா அப்படின்னு யோசித்தாங்க ஓகே குட்டீஸ் இந்த அக்கா இப்படி யோசிச்சுருக்காங்களே அப்போ இவங்க நிச்சயமாக இயேசு போடுற பிள்ளை தானே ஏன் தெரியுமா அக்கா இப்படி சொல்கிறேன் அந்த அக்காவை இஸ்ரேல் தேசத்தில் அவங்களோட அம்மா அப்பா அவங்க கூட பிறந்தவங்க அவங்க சொந்தக்காரங்கிட்ட இருந்தெல்லாம் அந்த தேசத்தை விட்டு பிரித்து இந்த நாகமான தட படைத்தளபதி தன்னோட வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாரு உங்களாக இருந் நீங்களாக இருந்தால் இல்லை நானாக இருந்தா நிச்சயமாக அப்படிப்பட்ட தட படை தளபதி மேலே கோபப்பட்டுருப்போம் அப்படி தானே நம்மளுக்கு கஷ்டம் கொடுத்தவங்க மேலே நம்மளுக்கு ரொம்ப கோபம் வரும் அப்படிதானே ஆனால் இந்த குட்டி பொண்ணு கோவப்படுறதுக்கு பதிலாக தன்னுடைய யஜமான ரொம்ப நேசித்தான் அதனால தான் அவங்களோட உடம்புக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கணும்னு சொல்லி அவன் நன்மை செஞ்சாள் அதனால தன்னுடைய எஜமானி அம்மா போயிட்டு இந்த மாதிரி என்னுடைய தேசமான இசுரோழி தேசத்தில் எலிசான்னு சொல்லி ஒரு தீர்க்கதரிசி தாத்தா இருக்காங்க அவங்ககிட்ட நம்முடைய எஜமான் போனார்னா நிச்சயமாக சுகம் கிடைக்கும் கண்டிப்பாக அனுப்புங்கம்மா அப்படி சொல்லி ரொம்ப ப்ளீஸ் பண்ணேன் இதை கேட்ட எஜமானி அம்மா ஓகே ஓகே நீ எனக்கு நல்ல காரியம் பண்ணிக்க என்னோட கணவர் இந்த வியாதினால் ரொம்ப கஷ்டப்படுறாரு நிச்சயமாக நான் சொல்கிறேன் அப்படி சொல்லிவிட்டு நாகமான் படத்தில் பதிவிட்டு போயிட்டு மனைவி என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க குட்டி பொண்ணு சொன்னால் அவங்க தேசத்தில் இசவியல் தேசத்தில் எலிசான் தேகதை தாத்தா இருக்காங்களாம் அவங்ககிட்ட நீங்கள் போனீங்கன்னா அவங்க கடவுளோட பெயரால் உங்களுக்கு சுகம் தருவாங்களா நீ போயிட்டு வாங்க அப்படி சொல்லி அன்பாக கேட்டுக்கொண்டாங்க இதை கேட்ட நாகமான் உட்காந்து யோசிக்கிறாரு ஆமாம் ஆமாம் அந்த மருந்து சாப்பிட்டும் ஒரு சுகமும் கிடைக்கல இந்த டாக்டர் பார்த்தும் ஒரு சுகமும் கிடைக்கல ஓகே நம்ம மனைவி சொன்ன மாதிரி அந்த குட்டி பொண்ணோட பேச்சை கேட்டு நம்ம இஸ்ரோலி சத்தத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணாங்க டிசைட் பண்ணவங்க தன்னோடய படை வீரர்களை கூப்பிட்டுக்கிட்டு குதிரை வண்டியில் கொஞ்சம் திங்ஸும் கொண்டு போனாங்க இது என்னெல்லாம் திங்ஸ் தெரியுமா பொன் வெள்ளி அது மாதிரி உள்ள புது ட்ரெஸ் எல்லாத்தையும் கொண்டுக்கிட்டு அந்த இஸ்ரேல் தேசத்துக்கு தன்னோட குதிரை பயணத்தை தொடங்கினாங்க தொடங்கியிருக்க சமயத்தில் தான் போயிட்டுருக்காங்க 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 இஸ்ரேல் தேசத்துக்கு வந்தாச்சு அங்கே ஏலிசா தாத்தா வீட்டுக்கும் வந்தாச்சு வந்ததும் நாகமாண்ணன்னு எனக்கு ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இன்றைக்கி நமக்கு சுகம் கிடைக்க போகுது இன்றைக்கி இந்த ஊழியக்காரர் நமக்கு கையில் காலெல்லாம் என்ன பூசி நம்மளை சுகப்படுத்த போகிறாரு அப்படி சொல்லி ரொம்ப ஆவலோடு அந்த வீட்டுக்கு முன்னாடி வந்தார் வந்த சமயத்தில் தான் இதை கே கேள்விப்பட்ட எலிசா தாத்தா தன்னோட வேலைக்காரனான கேஆசியை அந்த நாகம்மானை போய் பார்க்கும்படி அனுப்புகிறார் எலிசா தாத்தா வெளியே வரல ஆனால் தன்னுடைய வேலைக்காரனான யார் கேஆசி கேரக்ட் கேஆசியை நாகமான் படத்தில் விட்டுட்டு பேசும்படி அனுப்புகிறார் அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா நாகமனன்னுட்ட நீங்கள் போய் எங்களுடைய தேசத்தில் உள்ள ஜோர்தான் நதி அப்படிங்கிற நதியில் செவன் டைம்ஸ் ஓகேவா ஏழு முறை நீங்கள் குளிங்க மூழ்கி எழும்புங்க நிச்சயமாக உங்களுக்கு இந்த வியாதி நீங்கி போயிடும் அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்ட உடனே நாகமணனுக்கு பயங்கர கோந்துச்சு ஏன் தெரியுமா குட்டீஸ் அவர் நினச்சாரு இந்த ஊழியக்காரர் அதாவது இந்த திருக்குதர்சி நமக்கு கையிலலாம் என்ன போட்டு நமக்காக ஜோம் பண்ணி நம்மளை சுகம் தந்துடுவார்னு நினச்சார் ஆனால் அவர் நம்மளை வந்து பார்க்கக்கூடில்ல நான் இவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கிறேன் ஏன்னா ஒரு வார்த்தை கூட வாங்க வீட்டுக்குள்ளே வாங்கன்னு கூப்பிடல ஏதோ வேலை காரணம் அனுப்பி நீ போய் இந்த நதியில் ஏழுட்டேன் மூழ்கி எந்திரிச்சி வான்னு சொல்கிறாரே இந்த நதியை விட சூப்பரான நதி எங்கே சீரியா நாட்டில் ஓடுதே நான் எதுக்கு இந்த நதியில் போய் மூழ்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோதில் அப்படியே ம் பல்ல கடிச்சாரு பள்ளிக்கடிச்சு சொன்னார் கிளம்புங்க கிளம்புங்க இவர் சொன்ன நம்ம செய்ய முடியாது நம்ம நம்ம நாட்டுக்கே போவோம் எனக்கு என்ன சுகமாகுதோ அனைத்து சுகமாகிக்கோ பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு கோவமாக கிளம்புறாரு இதை பார்த்தோன்னே அந்த சீரி அதாவது அந்த போர் படைவீரர்களில் ஒரு படைவீரன் சொன்னார் ஐயா ஐயா நம்ம எலிசாக்கு திகதரிசி ஒரு பெரிய காரியத்தை அதாவது ஒரு பெய் ஒரு நாட்டை போய் நீ வந்து ஜெயிச்சு அந்த பொருட்களெல்லாம் என்கிட்ட கொண்டு வா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கருத்தை சொல்லியிருந்தாருனா நீங்கள் நிச்சயமாக செய்திருப்பீங்கள்ல ஆனால் அவர் சொன்னது ஒரு சின்ன காரியம் தானே இந்த யோதா நதியில் ஏழு முறை குளிக்க சொன்னார் இவ்வளோதானே செஞ்சு பாருங்களேன் உங்களுக்கு சுகம் கிடைக்கும்ல நீங்கள் இந்த வியாதியில் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க நான் அவங்க நல்லதுக்காக தான் சொல்கிறேயா அப்படி சொல்லி அந்த படைவீரன் இந்த நாகமாந்ட்ட ரொம்ப ப்ளீஸ் பண்ணி கேட்டார் இதை கேட்டதும் நாகமானனே சரி ஓகே ஓகே உன்னோட இந்த அன்பான ஒரு வார்த்தைக்காக நான் இதை செய்கிறேன் அப்படி சொல்லிவிட்டு நாகமன் அண்ணனும் அவங்க கூட இருக்கிற படை வீரர்களும் குதிரை எடுத்துக்கிட்டாங்க நேராக எங்கே போகிறாங்க கரெக்ட் யோர்தான் நதிக்கு போனாங்க அங்கே போயிட்டு நாகமன் அண்ணன் நதியில் இறங்கி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஆறு முறை முழுக்கிட்டாங்க எழும்பி பார்த்தா ஒரு சேஞ்சும் இல்லை சே இவர் பச்சை கிட்டே நம்ம இங்கே வந்தோமே ஆறு டைம் மூழ்கிட்டோமே ஒரு வித்தியாசமும் இல்லையே சரி இன்னும் ஒரு டைம் இருக்க மூழ்கி எந்திரிப்போம் அப்படி சொல்லிட்டு செவன்த் டைம் மூழ்கி எந்திரிச்சாங்க பாருங்க அந்த அண்ணனோட சரீரத்தில் காணப்பட்ட அந்த புண்ணு வெள்ளப்படு எல்லாமே அப்படியே க்ளீன் ஆகி ஒரு புது தோல் அந்த அண்ணனுக்கு ஒரு வாய்ச்சு இதை பார்த்தோன்னு அந்த பயங்கர சந்தோஷம் இது வரைக்கும் அந்த அண்ணனுக்கு எலிசா தாத்தா மேலே பயங்கரமான கோபம் எரிச்சல் வெறுப்பு இருந்துச்சு ஆனால் இப்போது எலிசா தாத்தா மேலே ரொம்ப அன்பு வந்துருச்சு அந்த தாத்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் தெரியுமா இசுவின் தவனாக ஏசப்பா எலிசா தாத்தா மூலமாக நாகமான் அண்ணன்ட்ட பேசி அவங்களுக்கு சுகம் கொடுத்துட்டாங்க இதனால் நாகமாண்ணன்னு தன்னுடைய வாயை திறந்து சந்தோஷத்தோட சத்தமாக இஸ்வரன் தேவனாகி கத்துற நீர் ஒருவரே தேவன் நீங்கள் ரொம்ப நல்ல வர சப்பா அப்படி சொல்லி சத்து உயர்த்தையும் மகிமைப்படுத்தினாங்க ஓகே குட்டிஸ் இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் கத்துறக்குள்ளே விசுவாசிக்கிறேன் இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம கற்றுக்கக்கூடிய ஒரு காரியம் என்ன தெரியுமா கரெக்டாக சொன்னீங்க அந்த குட்டி பொண்ணோட காரியம்தான் அந்த குட்டி பொண்ணு நினச்சிருந்தா அந்த எஜமான அதாவது நாகமான குறித்து இவர் செஞ்ச தப்புக்கு அனுபவிக்கட்டும் என்னை எங்கள் அம்மா அப்பாட்டேருந்து பிரிச்சிட்டு வந்தார்ல என்னை கஷ்டப்படுத்தினார்ல எனக்கு பிடிச்ச சாப்பாடு கூட கிடைக்காம பண்ணிட்டார்ல இவர் கஷ்டப்படட்டும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு என்ன செய்யலை நினைக்கவே இல்லை நாமும் இந்த சின்ன பாப்பாவை போல் நமக்கு நன்மை செய்யாதவர்களுக்கு கூட நம்மளை பகைக்கிறவங்களுக்கு கூட நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுத்தவங்களுக்கு கூட நன்மை செய்யணும்னு சொல்லி தான் ஏசப்பா விரும்புகிறாங்க ஏசப்பாட விருப்பத்தை நிறைவேற்ற நீங்கள் ஆயத்தம்மா ஓகே குட்டீஸ் நிச்சயமாக நீங்கள் இசைப்பட விருப்பத்தை நிறைவேற்றுவீங்கன்னு சொல்லி நான் கற்றுறக்குள்ளே விசுவசிக்கிறேன் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸை வாரம் வாரம் நீங்கள் கேட்க விரும்புனீங்கன்னா நம்மளுடைய சேனலான ஃப்ரெண்ட்ஸ் ஆர் மை நெட்வொர்க் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் பாய்